ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோன்காட்டில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்பாபா ஆட்டோ மொபைல்ஸ் இருக்கிட்ட அங்கே இருக்கோம். இங்கே என்னென்னா இப்போ நம்ம செல்வத்துக்கு நம்ம தெரிஞ்சவங்க, அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு வண்டிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா ஆட்டோ மொபைல்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வண்டிங்க எல்லாமே நிறைய பேர் வாங்குவாங்க. இங்கே வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க அங்கே நம்ம தமிழ்நாடு மாரியே. இங்கே பாருங்கள், இவர் தான் வந்து ஓனரு, கடையோட ஓனரு. அப்புறம் வழியில் இங்கே ஏதாச்சும் பிரச்சனை அப்படி அப்படின்னா பார்த்துக்குவோம். அப்படியே சொல்கிற செல்வா, அப்புறம் ஏதாச்சும் இப்போ காலையில் கூட பாருங்க கிளச் பிளேட் அப்படியே பேக்ரவுண்ட் சொல்லு. காலையிலேயே வந்து அங்கே இது சிலிண்டர் கிட்ட வேலை செய்யாமல் போயிடுச்சு. அப்பயே ஃபோன் பண்ணேன், அவரோட கார் எடுத்து வந்து எனக்கு பிக்கப் பண்ணிட்டு வந்து மெக்கானிக் கூப்பிட்டு வந்து ரெடி பண்ணிட்டு மறுபடியும் அங்கேருந்து இங்கே வந்து அவருடைய சிலிண்டர் கிட்ட கிளச்சு சிலிண்டர் கிட்ட எல்லாமே மாற்றி கொடுத்து கிளச்சு கிட்ட எல்லாம் மாற்றி கொடுத்து இப்போதான் இன்னும் பில்லு போகல எவ்வளோன்னு. ஆனால் கண்டிப்பாக நம்ம சங்ககிரியில் இங்கே ரேட் ரொம்ப கம்மி தான். ஆல்ரெடி நான் பூஸ்ட்டு மெயின் லீப்பு எல்லாமே மாற்றிருக்கிறோம். வேலை செஞ்சதை எல்லாம் அங்கே ரேட் கேட்டுட்டு தான் இங்கே எவ்வளோன்னு சொல்கிறோம். ரொம்ப கம்மியாக தான் பண்ணி தரோம். நீங்க எப்பனாலும் யாருனாலும் வந்து குமார் நீங்க சொல்லிட்டு சாயி பாபா ஆட்டோ மொபைல்ஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம தமிழ்நாட்டு ரேட்டு கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லா பொருளும் வச்சிருக்காங்க. வழியில எந்த பிரச்சனை வந்து கூட்டிட்டு வந்தே உங்களை பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னா கூப்பிடலாம். இங்க பாருங்க நம்பர் வந்து அப்படியே உங்க மொபைல் நம்பர் சொல்லு. நீங்க கண்டிப்பா வந்துட்டு கால் பண்ணுங்க. பிரேக் டவுன் ஆனாலும் வந்து ஆள் கூட்டிட்டு வந்து ரெடி பண்ணி விட்டு போயிருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டு வரதுக்கெல்லாம் காசு எல்லாம் எதுவும் வாங்குறது இல்லை. ப்ரைஸ் வந்து அதை கூட்டு வந்து பண்ணி ரெடி பண்ணி வரதுக்கெல்லாம் எதுவும் காசு வாங்குறது இல்லையாமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஞ்சு வருஷமா வாங்கினேன், ரொம்ப க்ளோஸா இருந்தா அக்கௌண்ட் கூட வரும். அது பிரச்சனை இல்லை. காசு இல்லாமல் காசு இல்லாமல் நிறைய பண்ணி தந்திருக்காங்க. நீங்க வந்து அடுத்த தடவை இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பொருள் தேவைப்பட்டா கண்டிப்பா இங்க வந்து வாங்கிக்கோங்க. பாத்தீங்கன்னா சோன் கார்டு கடப்பேர் காமிச்சிருப்போம் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்னா, நான் இது முன்னாள் தான் லோட் ஆகிட்டு வந்து வாட்டர் சென்ஸ் பண்ணுறது போல தான் இருக்கோம். இது லோட் ஆகலை, இன்னைக்கு தான் நம்ம லோட் எடுத்துக்கு வந்திருக்கோம். என்னடா வெளிச்சமாக இருக்குது, சட்டரெலாம் சாத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குளிர் தினத்துக்கு இங்கெல்லாம் செம்ம குளிர், அதனால் வந்து குளிர் தினத்துக்கு சட்டரெல்லாம் குளிர் மூடி வச்சுருக்கோம். சவ் எரிஞ்சிட்டு இருக்கிறனால தெரியுங்களா, இதுதான் பவுடர், இது பவுடர் தான் நம்ம ஏற்றி போகிறோம். என்னென்னா வேடத்தாம்பட்டியும் சூப்பர் விசில் வந்துருச்சு, சமையலாகிட்டு இருக்குது. குழம்பு பார்த்தீங்கன்னா என்ன வைக்கிறதுன்னு தெரியல. பருப்பு தான் இருந்தது, பருப்பு நேர்த்து வச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிச்சு வச்சுருக்கு. தக்காளி சாப்பாடு சாயறதுக்கோசரம் சோயா வாங்கிட்டு வந்திருந்தோம், அது கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு கிரேவி மாரி செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு பண்ணிட்டுருக்கேன். எனக்கு சண்டே வேறு, நான்வெஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, இதே முறையாக செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படி நான் சமைக்கிறத அப்படி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டவ் எரிஞ்சிட்டு இருக்கு, நம்ம அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெயே வர மாட்டேங்குது, ஸ்லோவாக இருக்கு. எண்ணெய் ஊற்றி வச்சு அடுத்தது கடுகு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வந்து கொஞ்சம் உப்பு போட்டோமா சீக்கிரமாக இருக்கும். Thank you.
வந்துருச்சு தக்காளி போட்டுக்கலாம் கல் நல்லா வதங்கிருச்சு நம்ம இப்ப இஞ்சி பூண்டு போடலாம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க வண்டி ஓட்டுற நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இஞ்சி பூண்டு நாங்க எப்படி இடிக்கிறோம் அப்படிங்கறது தெரியாத நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க டம்ளர்ல போட்டு தான் இடிப்போம் லாடு வச்சிருப்போம் அந்த லாடு போட்டு இஞ்சி பூண்டு குத்தி அதல தான் வச்சு நாங்க இடிப்போம் பச்சை வாசம் போற வரைக்கும் அப்படி நல்லா வதக்கிக்க வேண்டியதான் அதான் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு நம்ம அப்படியே சோயா போட்டுக்கலாம் இதல தனியா தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டு இப்ப மிக்ஸி பண்ணி விட்டுறேன் இது அப்படியே போட்டு இந்த கலரி விட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் அப்படியே கொதிக்க விட வேண்டியதான் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு கொஞ்சம் அப்படியே கிரேவி மாதிரி அப்படியே சொதப்பலாம் வந்துட்டு அப்படியே இறக்கிடலாம் வந்தாலும் கொதிக்கட்டும் சாப்பாடு பாருங்க நல்லா ஆவி பறக்க இருக்கு நல்லா குளிர் இருக்கு நல்லா இருக்கு நம்ம அப்படியே குழம்பு அப்படியே கொஞ்சம் ஊத்தலாம் நம்ம வச்ச கிரேவி நல்லா இருக்குங்களா நான் சாப்பிட்டு பார்க்கல குழம்பு நல்லா கொஞ்சம் திக்னஸா நல்லா இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு நான் சண்டேங்கறனால எங்களுக்கு இதான் நான்வெஜ் இது ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிட போகிறோம் அதனால் இது தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் சூடாக இருக்கு காரப்பெல்லாம் சரியா போச்சு நல்லா தான் இருக்கு இந்த குளிருக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் நல்லா தான் இருக்குது நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூடாக இருக்குது அப்படி வாயில் போட்டேன் கண்ணெல்லாம் கலங்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது நாள் இங்கே தான் இருக்கோம் ஒரு முக்காவாசி ஏற்றிட்டு கொஞ்சம் நிறுத்திட்டாங்க ஒரு நாலு டீ ஏற்றல மால் இல்லை ரெடி பண்ணி தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து சரின்ட்டு நம்ம இங்கேயே தான் இருக்கோம் செம்ம குளிர் குளிர் தாங்க முடியல இங்கே நிலக்கரி பாருங்க அதெல்லாம் நிறையா இருக்குது அதில் கொஞ்சோன்னு பற்ற சுட்டு இருக்காங்க அதில் கொஞ்சோன்னு அப்படியே காஞ்சிட்டு புகஞ்சிட்ருக்கு அந்த ஹீட்டில் உட்காந்துட்டுருக்கோம் இன்றைக்கி எப்படி பார்த்து ஏற்றுறாங்களேன்னு தெரில என்னத்துக்கு ஏற்றுறாங்களேன்னு தெரில ஏற்றின வேட்டி அப்படியே நம்ம பாய் கட்டிட்டு பில்லு வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஏற்றிட்டு உங்களுக்கு பாய் கட்டின வேட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்